உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா சார். லூப்பினோட போன எபிசோட்ல ரெனார்ட் ராகுல கார் டிக்கில போட்டு காரை கொளுத்திடுறான். அத பார்த்து அசான் கதறி அழுதுட்டு இருக்க அவனை சோஃபியா அரெஸ்ட் பண்ணிடுறான். இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல தீயணைப்பு வீரர்கள் தீயணைச்சு கார் டிக்க திறந்து காட்டுறாங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல, கார்லயும் ஒண்ணும் இல்ல. யூசஃப் இங்க காணும் பாஸ் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரொமனுக்கு கால் பண்ணி சொல்ல அவன் கைது பண்ண அசான பாரிஸ் காலேஜ் வர சொல்றான். சரின்னு சொல்லிட்டு காருக்கு வந்தவகிட்ட அசான் அந்த காருக்குள்ள என்னங்க இருந்துச்சு, எதுவும் பாடி இருந்துச்சா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க அங்க என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்ச ஆகணுமா, இந்த சோடா டின் மட்டும் தான் இருந்துச்சு, இதை தவிர அங்க வேற ஒண்ணுமே இல்ல, இப்ப வாயை பொத்திக்கிட்டு அமைதியா வரியா அப்படின்னு சொல்றா. அப்ப தான் பையன் சாகல, இன்னும் எங்கேயோ உயிரோட தான் இருக்கான். அசானுக்கு புரிஞ்சிடுது. அப்பதான் அசான் வரதுக்குள்ள அங்க என்ன நடந்துச்சுங்கறத காட்டுறாங்க. அசான் யூசஃப கார்ல கட்டி வச்சிட்டு வந்தான்ல, அவன் காரோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு அதுல இருந்து கிளாஸ் துண்டை எடுத்து கட்ட கட் பண்ணிட்டு கார்ல இருந்து வெளில வந்துடுறான். சரி பங்களாக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு போறப்பதான் வாசல்ல இருக்கிற கார் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் மட்டும் கேக்குது. என்னடா எரியற கார்ல இருந்து சத்தம் கேக்குதுன்னு அங்க இருந்த கடப்பாறை எடுத்து டிக்கியை துறக்க உள்ள ராகுல் இருக்கான். அவனை யூசஃப் காப்பாத்தி அழைச்சிட்டு போறான். அப்ப இவங்களை பார்த்தா லெனார்ட் சுட்டுக்கிட்டே ஓடி வரான். யூசஃப் அவன் வந்த கார்லயே ராகுல் அழிச்சுக்கிட்டு அங்கே தப்பிச்சிடுறான். இப்ப லியோக்கு என்ன பண்றதே தெரியல, அதனால ஹியூபர்ட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றான். அப்படியே கட் பண்ணி ராகுல் காணாம போனதுக்கு அப்புறம் கிளார் என்ன பண்றத காட்டுறாங்க. அவ என்ன பண்றதுனே தெரியாம திரும்ப பாரிஸ்க்கு கிளம்பி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா. அப்ப எதுக்காப்புல உட்கார்ந்துருக்க லேடி படிச்சிட்டு இருக்க நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு பேப்பர் வாங்கி பாக்குறா. அதுல அசான் மாறுவேஷத்துல இருக்கிற போட்டோ இருக்கு. அதோட அதுல ஃபேபியன் இறந்த செய்தியும் பக்கத்துல அசான் சால்வேட்டருக்கு கொடுத்த இன்டர்வியூ பத்தியும் இருக்கு. இத வச்சு அசான் ஹியூபர்ட்டை பழி வாங்கறதுக்கு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். கிளார் புரிஞ்சுக்கிறா. அதனால ஊருக்கு வந்தோட முத வேலையா பெஞ்சமினை சந்திச்சு அவங்க கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை காட்டி என்னடா அதுன்னு கேக்குறா. எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது கிளார், நான் அசானை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லு பென், உனக்கு அசானை பத்தி எல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ராகுல யாரோ கடத்திட்டாங்கடா, எனக்கு ஹியூபர்ட் மேலதான் சந்தேகமா இருக்கு, இப்பயாவது நீ உண்மையை சொல்லுவியா மாட்டியா, நீ எதுக்கும் கவலைப்படாத கிளார், அசான் எப்படியாவது ராகுல கண்டுபிடிச்சிருவான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப என்னோட புள்ள வேணும், இப்ப எனக்கு உதவி பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்க சரி இப்ப என்ன பண்ணலான்னு பெஞ்சமின் யோசிக்க. அடுத்த நாள் காலையில ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்த ஹியூபர்ட் என்னோட நகை காணாம போயிட்டேன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, எத்தனை பேர் எப்படி தடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த ஃபவுண்டேஷனை ஒன்னும் பண்ண முடியாது, இன்னைக்கு சாயங்காலம் ஃபவுண்டேஷனுக்கு நிதி திரட்டுறதுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அங்க ஃபவுண்டேஷனுக்கு நிதி கொடுக்க போற நிறைய பேர் வர போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல யாருடா அதுன்னு கீழே வந்து பார்த்தா அது கிளாரே. நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் ஹியூபர்ட், என் பிள்ளை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு உன்னோட நெக்லஸை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு பெஞ்சமின் கொடுத்து அனுப்பினா ஒரு வைரக்கல்லை கொடுக்கறா. ஆனா ஹியூபர்ட் அதை அவ பக்கமே தள்ளி வச்சுட்டு எனக்கு இந்த நகலாம் தேவையில்ல கண்ணு, எனக்கு அசான் தான் வேணும் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கார்ல யூசஃப் ராகுல வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ராகுல் எங்க அப்பா எங்கன்னு கேட்க இவன் அதுக்கு பதில் சொல்ல முடியாம பேச்ச மாத்திட்டான். நானும் உங்க அப்பாவும் பயங்கரமான லூப்பின் ஃபேன் பா. அப்படியா, நானும் தான். உங்களுக்கு லூப்பின்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கானி மார்டா தான் பிடிக்கும். கானி மார்டா? ஆமா, அவன் என்ன மாதிரி ஒரு நல்ல போலீஸ்காரன்ல. உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நமக்கு எப்பவுமே லூப்பின் தான். சூப்பர் பா, யாருக்குதான் லூப்பின பிடிக்காம இருக்கும்? லூப்பின்னாலே எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அங்கிள். கவலைப்படாத, சீக்கிரமே பார்க்கலாம் அப்படின்னு யூசஃப் சொல்றான். அதே நேரத்துல அசானை கைது பண்ணி கூட்டிட்டு வர வழியில பெட்ரோல் போடுறதுக்காக பங்குக்கு வண்டியை விட அங்க இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமான அசான் சுத்தி முத்தியும் பாக்குறான். என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சேன் பை, உன்னை சுற்றுத்தல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அட கவலைப்படாதீங்கக்கா, பாரிஸ் தான் தப்பிப்பேன், ஆனா இப்ப அர்ஜென்டா பாத்ரூம் போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா பிளீஸ் அப்படின்னு கேட்க அவளும் சரின்னு கூட வந்திருக்க ஹெக்டர்ங்கிற போலீஸ்காரனை அழைச்சிட்டு போக சொல்றா. அவனும் பயந்துகிட்டே அசான் அழைச்சிட்டு போறான். கதவை பூட்ட கூடாது சரியா? ஏ ஹெக்டர், பயப்படாதப்பா, நான் ஒன்னும் கொலகாரன் இல்ல, வெறும் திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன் ஜன்னலை உடைச்சுக்கிட்டா இங்க தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். எப்பா ஹெக்டர், இந்த விலங்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா, கொஞ்சம் உள்ள வந்து அவுத்து விட அப்படின்னு சொல்ல அவனும் உள்ள போறான். அசான் அவனை கட்டி போட்டுட்டு அவனோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இன்னொரு வழியா வந்து குதிக்கிறான். இவன் இவ்வளவு நேரமா பாத்ரூம் போறான்னு சோஃபியா அங்க வர அந்த கேப்ல போலீஸ்காரோட டயரை சுட்டு பஞ்ச பெட்ரோல் போட வந்த ஒருத்தனோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹெக்டர் பாத்ரூம்ல கட்டி கிடக்கிறத பார்த்த சோஃபியா வேகமா வந்து காரை பிடிக்க பாக்குறா. அசான் அவளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தப்பிச்சிடறான். அசான் தப்பிச்ச செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட டுமான் அதை ஹியூபர்ட் கிட்ட சொல்ல சரி விட எங்க போறான், அவன் பையன் நம்ம கையில தானே இருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, உன் டீம்ல இருக்க யூசஃப் கூட தான் ராகுல் இருக்கான். யூசஃபா? அவன் இந்த கேஸ்லயே இல்லையே. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, அசானோட குடுமி இப்ப நம்ம கையில இருக்கு, அதனால இந்த பையில தூண்டிலா போட்டு அப்பானை இங்க வர வச்சு தூக்கிடலாம். நீ என்ன பண்ற, உன் ஆளு யூசஃபை கூப்பிட்டு ஹோட்டல் ஹயாத்க்கு ராகுல் அழைச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு ஹியூபர்ட் சொல்றான். உடனே டுமாண்டோ யூசஃப்க்கு மெசேஜ் அனுப்புறான். சூப்பர்ப்பா, அசானோட பையன் உன் கூட தான் இருக்கானா? சரி உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு மெசேஜ் பண்றான். ஆனா யூசஃபோட போன் அசான் கையில இருக்கு. அதை பார்த்துட்டு ராகுல் யூசஃப் கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட அசான் கால் பண்ணா மாட்டி போமேன்னு நான் வண்டி ஓடிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு ரீப்ளை பண்ண. சரி பையனை ஹோட்டல் ஹயாத்துக்கு கூட்டிட்டு வா, என்ன பண்ணணும்னு அங்க சொல்றேன் இவன் ரீப்ளை பண்ண. இதோ வந்துட்டே இருக்கேன்னு அசான் ரீப்ளை பண்றான். இன்னொரு பக்கம் யூசஃப் ராகுல வீட்டுல விடலான்னு வரப்ப வாசல்லையே பாஸ்கல் ஆளுங்களோட நின்னுட்டு இருக்கான். அட யூசஃபோட போன் தான் அசான் கிட்ட இருக்கே, அதான் பயப்புள்ள விஷயம் தெரியாம இங்க வந்திருக்கான். யார் அவனு இங்க புதுசா நின்னுட்டு இருக்கானுங்கன்னு பாக்க அவனே கார் கிட்ட வந்து, நீங்க தானே கமிஷன் கூட வேலை பாக்குற யூசஃப்? என் பேரு பாஸ்கல், நானும் போலீஸ் தான்ப்பா. ஆமா நீங்க ஹோட்டல் ஹயாத்துக்கு போகல, அங்க தானே உங்க கமிஷனர் இருக்காரு. இது ஹயாத்துக்கா? அங்க எதுக்கு? இங்க என்னாச்சு? அந்த திருடனை புடிச்சிட்டீங்களா? யோ என்னையா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா அந்த ஹோட்டலுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்ல அவன் அங்க இருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வரான். அங்க இருந்த கமிஷனர் கிட்ட, ஆமா சார் நாம இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி என்ன புடிச்சிட்டீங்களா? மேல இடத்துல இருந்து பிரஷர் அதிகமாயிடுச்சு யூசஃப், அதனால இந்த கேஸ பர்சனலா நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு நிறைய ஆபத்து இருக்குப்பா, அதனால பையனை என்கிட்ட விட்டுட்டு போ, அவன் பத்திரமா இருப்பான். அப்படி என்ன ஆபத்து இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்ககிட்ட எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது யூசஃப், மேலதிகாரி சொல்றான்ல, அதனால மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கும் கவலைப்படாத ராகுல், சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம், அது வரைக்கும் இந்த கமிஷனர் அங்கிளோட இரு அப்படின்னு யூசஃப் சொல்ல டுமாண்ட் ராகுல ஒரு ரூம் கழிச்சிட்டு போயிடுறான். ராகுல ஹோட்டல்ல விட்ட யூசஃப் நேரா ஸ்டேஷனுக்கு வரான். அங்க கூட வேலை பாக்குறவன், இந்த அப்பா உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு கொடுக்குறான். நமக்கு யாரா கொரியர் அனுப்பியிருக்குதுன்னு திறந்து பார்த்தா அசானாவும் பண்ண உதவிக்கு நன்றி சொல்லி அவனுக்கு மொபைல திரும்ப அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு யூசஃபும் சிரிச்சுக்கிட்டே போக வீட்டுக்கு வந்த அசான் ஹியூபர்ட்டோட பேட்டியை பார்த்துட்டு இந்த தடவை எந்த வேஷத்துல போலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா டுமான் கொடுத்த மொபைல்ல இருந்து ராகுல் கால் பண்ணி, அப்பா நான் ஹைட் ஹோட்டல்ல தான் பார்க்கேன், சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த கால் கட் ஆயிடுது. அப்ப அந்த ரூமுக்கு வந்த ஹியூபர்ட் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். உன்ன மாதிரி குழந்தைங்களுக்காக தான் கண்ணா நிதி திரட்டல் நிகழ்ச்சியை நடத்துறேன். என்ன மாதிரி குழந்தைங்கன்னா அதாவது கிரிமினல்ஸோட குழந்தைங்களுக்காக. என்ன பார்த்தா ஒன்னு கிரிமினல்ஸ் இல்லையே, உனக்கு உன்னோட அப்பா அவங்க அப்பா மாதிரியே திருடன்னு தெரியாதா? நீங்களா ஏதாவது கதை விடாதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. அப்படியா? உங்க அப்பா இங்க தானே வந்துட்டு இருக்கான், சீக்கிரமாவே நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கீழே நடக்கிற பார்ட்டிக்கு வரான். அங்க ஜூலியட் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்களையும் அதுக்கான நிதி திரட்டல் பத்தியும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல அசான் அந்த ஹோட்டலுக்கு வெயிட்டர் வேஷத்துல வராங்க. இவன் மாறு விஷயத்துக்கு ஒரு எல்லாம் இல்லாம போச்சு, இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பின் வழியா உள்ள வரான். கதவு கிட்ட இருந்த பொண்ணு இவன் மூஞ்ச வச்சு அவனை கண்டுபிடிச்சிடறா. அவ செக்யூரிட்டிஸ்க்கு கால் பண்ணி சொல்ல செக்யூரிட்டிஸ் அசான துரத்த ஆரம்பிச்சிடறானுங்க. அவனுங்களை அப்படியே ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இனிமே இது சரிப்பட்டு வராது, எல்லாரும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்த மார்வேசத்தை கலைச்சிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப எப்படி ராகுல காப்பாத்துறதுன்னு குழம்பி போய் நிக்க அங்க ரெண்டு சின்ன பசங்க வாய்ஸ் சேஞ்சிங் ஆப் வச்சு விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்பதான் அசானுக்கு ஒரு யோசனை வருது. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஸ்கூல் ஆபீஸ் ரூம்ல ஹெச்எம் பாக்கிறதுக்காக அசான் காத்துக்கிட்டு இருக்கான். அட நம்மால வயலினை திருடிட்டு வந்தார்ல, அதுக்காக தான் ஹெச்எம் பாக்க வந்திருக்கா அப்படி. அப்ப அந்த வயலின் கடைக்கார தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. அதை எடுக்காததால ரெக்கார்டிங் ஓட ஆரம்பிச்சிடுது. அதுல இருந்தாலும் அசானுக்கு அவனை விடாதீக கடுமையான தண்டையா குடுகன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அசான் அந்த கேசட்டை தூக்கிடுறான். அப்ப அங்க வந்த ஹெச்எம், ஏன்பா நீ நல்ல திறமையான பையன் தானே, ஒழுங்கா படிக்கலாம்ல, அப்புறம் ஏன்பா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இன்னும் அந்த வயலின் தாத்தா கால் பண்ணல, அவரு கால் பண்ணி என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் உனக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அசான் அனுப்பி வைக்கிறாரு. அவன் அந்த கேசட்டை கையோட எடுத்து வந்துடுறான். இதுக்கு முன்னாடி இந்த வயலின் தாத்தாவை ஹெச்எம் நேர்ல பார்த்தது இல்ல, அதனால அதையே சாதகமா பயன்படுத்தி அடுத்த நாள் அசான் ஒருவா போன்ல இருந்து ஹெச்எம்க்கு கால் பண்றான். சார் எனக்கு என்னோட வயலின் திரும்ப கிடைச்சிருச்சு சார், அதோட நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, பாவம் சின்ன பையன் ஏதாவது வயசு கோளாறுல தெரியாம பண்ணிருப்பான், பொழைச்சு போகட்டும் அப்படின்னு அந்த தாத்தா மாதிரியே பேச அவரும் சரி போய் தொலைறான்னு விட்டுறாரு. அப்படியே பிரசன்ட்ல டுமாண்டுக்கு ஹியூபர்ட் இருந்து கால் வருது. ராகுல இங்க வச்சிருக்கிறது பாதுகாப்பு இல்ல டுமாண்ட், அவன் தான் நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு, அதனால அவன் இங்க இருந்து இடம் மாத்தணும், பையனை கீழே அழைச்சிட்டு போம், அங்க இருக்கிற கார்ல ஆளு ஒருத்தர் இருப்பான், அவன் அந்த பையனை பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க டுமாண்டும் உத்தரவு மகாராசான ராகுல கீழே கூட்டிட்டு வரான். ஹியூபர்ட் டுமாண்டுக்கு மறுபடியும் கால் பண்ணி, பார்க்கிங்ல ஒரு கருப்பு கார் காத்துக்கிட்டு இருக்கு டுமாண்ட், அதுல பையனை ஏத்தி விட்டுட்டு என்ன மேல வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு அங்க இருக்கிற காருக்கு ராகுல் அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் மேல வந்து மீட்டிங்ல இருக்க ஹியூபர்ட் கிட்ட, பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பையனை அனுப்பி வச்சிட்டோம் பாஸ் அப்படின்னு செய்க காட்ட ஹியூபர்ட்டுக்கு ஒன்னும் புரியாம என்னடா அந்த பையன் காத்துலயே பேசிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறான். ஹியூபர்ட் எதிர்த்தாப்புல நிக்கிறப்பயே டுமாண்டுக்கு ஹியூபர்ட்ங்கிற பேர்ல இருந்து கால் வருது. என்னடா அதுன்னு அதை அட்டன் பண்ணி பார்த்தா அதுல நேத்தி ஹியூபர்ட் இன்டர்வியூல பேசின ஆடியோ ஓடுது. அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே ரிவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. ஹியூபர்ட் இன்டர்வியூல பேசின வாய்ஸை வச்சு அதை டீப் ஃபேக் பண்ணி க்ளோன் செய்யப்பட்ட போன்ல இருந்து டுமாண்டுக்கு கால் பண்ணி ஹியூபர்ட்டோட குரல்ல அசான் தான் பேசியிருக்கான். அதோட டுமாண்ட் ராகுல் ஏத்தி விட்ட கருப்பு காரை ஓட்டுறது வந்தான்ப்பா. கார்ல போயிட்டு இருக்கும் போது ராகுல் அசான் கிட்ட, அப்பா நீங்க ஒரு திருடன் அவங்க சொன்னாங்களே அது உண்மையாப்பா அப்படின்னு கேட்க அசான் தான் அப்பாவுக்கு நடந்த கொடுமைகளை பத்தி சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முழு பெருசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா மாறிடுவேன் ராகுல். இல்ல இப்ப நீ என்கிட்ட நிறுத்துங்கன்னு சொன்னாலும் மொத்தமா நிறுத்திடுறேன் அப்படின்னு கேக்குறான். இல்ல வேணாப்பா நீங்க எப்படி இருங்கன்னு ராகுல் சொல்ல அசானுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. இங்க டுமான் ஹியூபர்ட் கிட்ட சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் அநியாயமா நான் ஏமாத்துட்டேன். ஆனா எதுக்கு கவலைப்படுற டுமான் என்கிட்ட இன்னொரு தூண்டில் இருக்கு அப்படின்னு ஹியூபர்ட் சொல்றான். இங்க வீட்டுல ஜன்னலைய பார்த்துட்டு தான் பையனுக்காக காத்துட்டு இருந்த கிளார் அசானு ராகுல வரத பார்த்துட்டு சந்தோஷமா கதை திறக்க போறா. அப்ப வீட்டுக்குள்ள பார்த்தா அசான போடுறதுக்காக பாஸ்கல் அவன் ஆளுங்களோட தயாரா இருக்கிறான். ஓ இதுதான் அந்த ரெண்டாவது தூண்டிலா. கிளார் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கதவை திறந்து முன்னால வந்து ராகுல கட்டி பிடிச்சிக்க பின்னால வந்த அசான் கிளார் கண்ணை பார்த்தே இங்க ஏதோ நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறான். உடனே இங்க இருந்து ஓடு அசானு கிளார் மெதுவா சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அசான் இவங்கிட்ட தப்பிப்பானா? அசானோட அடுத்த திட்டம் என்ன? இதுக்கான விடையா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.